ஹாய் அண்ட் வணக்கம். ஏய் என்ன உன் முகரக்கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நான் ஒரு மூவி ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன படம் அப்படின்னு. பொங்கலுக்கு இருக்கிறது ரெண்டே படம் தான், வாரிசு அண்ட் துணிவு. இன்னைக்கு வந்து நான் வாரிசு, இந்த வீடியோவில் வாரிசு படத்தோட ரிவ்யூ சொல்கிறேன். துணிவு வந்து நெக்ஸ்ட் வீடியோ, அதையும் வந்து மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ வாரிசு படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் நான் வந்து எவ்வளோ கொடுப்பேன்னா ஒரு 2.5 to 3, இவ்வளோதான் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா ஜென்யூனாக சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த படத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு மெசேஜ் எதுவுமே வந்து கிடையாது. சென்டிமெண்டல் ஃபிலிம். நீங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய படங்கள் இருக்குது, அதோட ஒரு கண்டினியூவேஷனாக தான் வந்து வாரிசும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னா ஒரு அட்வான்டேஜ், வந்து நல்ல விஷயம் அப்படின்றது வந்து என்னென்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ். அப்புறமா ஒரு பெரிய வீடு, வாரிசுக்காகவே செட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட ஓரியன்ட் அந்த படம் தான் அது. மற்றபடி வந்து அந்த பிளாட்டு அப்படின்றதுல வந்து எதுவுமே வந்து பெரிய லெவலில் இல்லை. மற்றபடி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் குஷ்பு வந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு நான் பார்த்த வாரிசில் அவங்க வந்து வரவே இல்லை, அப்பியர் ஆகவே இல்லை. ஒரு சீன் தான் சொன்னாங்க, அது ஒரு சீனுமே வந்து நான் பார்க்கல. ஆஹா, ஏதோ சரி நடக்குதே. நீங்கள் பார்த்த படத்தில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து அந்த கதை வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஓவராலாக சொல்கிறேன், ஸ்பாய்லர் அலர்ட். அதனால் நீங்கள் இந்த படத்தை வந்து ரியலி பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து இனிமேல் வந்து இந்த வீடியோவை வந்து ஒரு 10 seconds வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. என்னென்னா அந்த ப்ளாட்டில் வந்து ஒரு ஹீரோ, நம்ம ஆக்டர் விஜய், அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா கூட சண்டை போட்டு உன்னோட பிஸ்னஸை நான் எடுத்துக்க முடியாது, நான் எனக்கு ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து நீ வீட்டை போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது தனியாக ஒரு கதை ஒரு போயிட்டுருக்காரு ஒரு பக்கம். பட் அந்த கதையை வந்து பெருசாக நம்ம இதில் காமிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம், ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து ஃபேமிலியை வந்து யுனைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பிளான் போட்டு அந்த மாதிரி ஹீரோ வந்து வர சொல்கிறாங்க. அவரும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கேன்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து வீட்டிலே இருந்துடுறாரு, அங்கேயே இருந்துடுறாரு. நடத்துகிறாரு, அவங்க அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறார். அந்த பிஸ்னஸை வந்து அவங்க அப்பா அவங்களோட ரெண்டு அண்ணன் அவங்க ரெண்டு பேருமே தான் வந்து 7 years நடத்தியிருக்காங்க. அந்த இதில் வந்து என்ன பண்ணிடுறாருனா அவங்க அப்பா வந்து அந்த ஹீரோ வீட்டை விட்டு வெளியே போனார்ல நம்ம ஆக்டர் விஜய், அவருக்கு வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் கோமாயி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த இதில் தான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க என் கண்ணு முன்னாடியே இந்த வீடு உடஞ்சிக்கிட்டு இருக்கு, மீன் குடும்பம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வந்து இந்த சீனில் வரக்கூடிய ஒரு டைலாக் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து அவர் சேர்மேன் பொசிஷன் எடுத்துட்டாரு நம்ம ஆக்டர் விஜய். அவர் வந்து இப்போ இந்த கம்பெனியும் நல்லா ரன் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் யுனைட் பண்ணுறது தான் வந்து இந்த படம். ஸோ மற்றபடி இந்த படத்தில் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய அன்வான்ட் ஃபைட், 2 seconds முன்னாடி தான் ஒரு பாட்டு வந்திருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 5 seconds கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வரும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து வாரிசு படம். உங்களுக்கு வந்து ரியலி இந்த மாதிரி ஃபேமிலி படம் அப்படிலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாரிசு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து வாரிசு பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத. துணிவு நெக்ஸ்ட் ரிவ்யூ, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க.